நாணம் என்னும் லட்சியத்தை அடைய என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியல, அவன் பேசுனதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறனே, என்ன கொடிய பாவம் செய்திருவான்னா. அப்போ ஆசான் சொல்லுவான், உனக்கு அருள் செய்கிறேன், நான் உனக்கு அந்த பொறுமையை தருகிறேன்னா. என்றும் பொறுக்கவன்னு சொன்னேன், இன்று மட்டும் இல்லை என்றும் பொறுமையாருன்னு சொன்னேன். எதுக்காக? ஞானத்தையே லட்சி, ஞானம் என்ற லட்சியத்தை அடையும் வரையில் நீ பொறுத்து பொறுமையை கடைபிடி என்ன. அவன் சிந்தனை, அவன் பேசுனது மனசு நீங்கள் என்ன. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தில் அதனின்னு, அது கடைபிடிக்க முடியாத ஒன்று. பொறுத்து கொள்றேன்யா, ஏதோ உன் திருவுருளால் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் அவன் பேசுனது அவன் உள்ளத்தை உணர்வோடு உணர்ச்சியோடு என்னை அப்படியே குத்திக்கிட்டு இருக்குதுண்ணா. அதுதான் அப்பா ஜென்மத்தை கடைத்திட்டு தடைபடும். அதை பற்றி சிந்திக்காத மகனே, சிந்தித்தா மறுபடியும் அவனை அதை பற்றி வருவான், என் மறுபடியும் அந்த நபர் வருவான், கோபம் வரும், உனக்கு பிரச்சனை வரும் டாக்கன்னு. பல ஜென்ம பல கோடி ஜென்மங்களில் பல ஜென்ம லட்சம் பல கோடி ஜென்மங்களில் பாடுபட்டு இருக்கிறேன், ஞானிகள் தொண்டு செய்து ஆசைப்பட்டுருக்கேன். இதை நினச்சிக்கிட்டு ஒரு சிந்திக்காதே, மறந்துடுற கண்ணுன்னா. மறக்க முடியலே தாயே, நீ உங்கள் ஆசை இல்லாமல் முடியுமாப்பா, அருள் செய்கிறேன். நீ எனக்கு தினம் தினம் பூஜை சரியில்லவா. அகத்தீசான்னு சொன்னால் அகத்தீச செய்கிறது 9 கோடி பேர், 9 கோடி பேர் உன்னை பார்க்குறான். என்னையா இன்னும் பொறுமை எனக்கு இல்லை, பொறுமை எனக்கு பொறுமை கிடையாது. யாராவது பேசுனா அதே சிந்திக்கிறேன், அதே என்னை குத்திக்கிட்டு இருக்குண்ணா. அதுக்கும் அருள் செய்கிறேன். பொறுத்து கொள்வதற்கே எங்கள் ஆசி, அதை மறந்துவதற்கு அதை விட ஆசி. நானே அருள் செய்கிறேன், உன் திருவடியே எனக்கு அந்த பண்பு தர வேண்டும் என்று கேட்டுருக்கிறோம். இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் தெளிவடையல். என்ன காரணம், ஏன் இன்னும் இவ்வளோ நாளாகி தெளிவடையலன்னா? புலால் உண்ட நல்லவா, பொய் சொல்லியிருக்கேன் நல்லவா, ஜாதி திவேசம் பேசிக்கிறேன் நல்லவா, யான் என்று கருவம் கூட்டியிருக்கேன் நல்லவா, மற்ற அடக்கியாளர் நினைத்தேன் அல்லவா, நல்ல உண்மையான தொண்டரை இகழ்ந்து பேசியிருக்கேன் அல்லவா, அடாவது பாவம் செய்திருக்கேன் அல்லவா. அதனால்தான் இன்னும் அந்த பண்பு எனக்கு வரவில்லை. முயற்சிக்கிறேன், முயற்சிக்கிறேன். ஆக இந்த பண்புகள் வருவதற்கு நான் பாடுபடுகிறேன், ஆசான் ஆசியால் பாடுவேன், முயற்சிப்பேன், வெற்றி பெறுவேன். ஆக ஏன் இந்த கருத்துக்களை பொதுமக்களிடம் சொல்ல வேணும்னா, வள்ளுவன் சொல்கிறான், பொறுத்து கொள்வதோட மறந்து விடுவது நல்லதுன்னா. இல்லை எடுத்தாண்டுக்குது முடியுமான்னு கேட்டான். இருந்தால் நல்லதப்பா, இல்லைன்னா மறக்கலைன்னு சொன்னால் அவன் அவனுக்கு ஏன் அவனை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதோட மறந்து விடுவது இன்னும் உயர்ந்த பண்பாட்சியாக கடைபிடிக்க முடியுமா? இல்லாதான் இருந்தால் நல்லது மகனே, இல்லைன்னா அவசரப்பட்டு ஏதோ செஞ்சானா பிரச்சனை வரும், அது கோபம் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான், இடையில பேச வர்றான், இடையில் பேச வர்றான்னு மறுபடியும் இடையில தொலைச்சிருவான். அவனுக்காக நான் சொல்லலை, அவனை நம்பியிருக்கு, பிள்ளை குட்டிகளுக்காக சொல்கிறேன்டா மகனே, அதுக்காக பொறுத்து கொள்ள வேணும்னு சொல்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.